இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு தமிழ் வினாடி வினா 4க்கான விடைகள் பார்க்கலாம். மதிப்பீடு முதல் கேள்வி. கீழ்காணும் பாடலில் இரு வேறு பொருளில் பயன்படுத்தப்பட்டுள்ள சொல்லையும் அதன் பொருள்களையும் எழுதுக. இங்கே வந்து பாடல் வரி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு எந்த ஒரு சொல் வந்து ரெண்டு வேறு பொருளில் பயன்படுத்தியிருக்காங்கன்னு கேட்டுட்டு அந்த சொல்லோட பொருளையும் எழுத சொல்லியிருக்காங்க. தொல்லைங்கிறதா வந்து ரெண்டு வேறு பொருளை வந்து இங்கே கூறியிருக்காங்க. தொல்லைக்கு பொருள் பார்த்திங்கன்னா பழமை துன்பம். ஒரு இடத்துல பழமையையும் இன்னொரு இடத்துல துன்பத்தையும் வந்து குறிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டு கொடுத்த இடங்களை நிரப்ப விடை வந்து இங்கே எழுதியிருக்கேன். வாழ்க வாழ்க பக்கத்தில் நிரந்தரம் வரும், நிரந்தரம்னு அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வாழ்க பக்கத்தில் தமிழ் மொழின்னு வரும். ஸோ இங்கே பார்த்துக்கோங்க தமிழ்மொழி. அடுத்தது வாழிய வாழியவே, வாழியவேங்கிறது விடை. அடுத்தது வான மலந்து, மலந்துங்கிறது விடை. அனைத்து அளந்திட, அளந்திடுதுங்கிறதும் இந்த டேஷில் ஃபில் பண்ணிக்கோங்க. டேஷ் வாழியவே, வன்மொழி வன்மொழி வாழியவே. மூன்று பின்வரும் பாடலடிகளில் பயின்று வந்துள்ள எதிகை மூனை சொற்களை எடுத்தெழுதுக. இந்த பாடலடியில் பயின்று வந்துள்ள எதிகை மூனை சொற்களை வந்து எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மூனை சொற்கள் பார்க்கலாம். மூனை சொற்கள்னால் எழுத்துக்களில் முதல் எழுத்துக்கள் வந்து ஒன்றி வர்றது தான் மூனை சொற்கள். எங்கள் என்றென்றும், இதில் ஏ இங்கேயும் ஏ ரெண்டும் சேமாக வருதில்ல, இதை வந்து மூனை சொற்கள்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து வாழ்க வாழிய, வாழ்களையும் வாங்கிறது வாழியலை வாங்கிறது ரெண்டும் ஒன்றி வந்திருக்கு. ஸோ இது ரெண்டும் வந்து மூனை சொற்கள். நெக்ஸ்ட்டு எதிகை சொற்கள். எதிகை சொற்கள் வந்து ரெண்டாவது எழுத்து வந்து ஒன்றி வரணும், ரெண்டாவது எழுத்து ஒன்றி வர்றது வந்து எதிகை சொற்கள். அதே மாதிரி இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்மொழி தமிழ்மொழியே, ரெண்டுலேயே ரெண்டாவது எழுத்து பார்த்திங்கன்னா மீ மீன் வரும், இதான் வந்து எதிகை சொற்கள். நான்காவது கேள்வி. உரைப்பகுதியை படித்து விடையளிப்பதற்கேற்ற வினாக்கள் நான்கு அமைக்க. இங்கே வந்து உரைப்பகுதி கொடுத்துருக்காங்க. இதை படிச்சுட்டு விடையளிக்கிறக்கேற்ற மாதிரி நாலு க்வெஸ்சன்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்க. முதல் வினா என்னவாக இருக்கணும்னு பார்க்கலாம். தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவங்களை எங்கே காணலாம்? இங்கே வந்து உரை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை படிச்சுக்கோங்க. படித்தீங்கன்னா வந்து எப்படி கேள்வி எழுப்பலான்னு உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு வினா பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவங்களை எங்கே காணலாம். அடுத்தது ரெண்டாவது வினா எப்படி எழுப்பலாம்னா கல்வெட்டுகள் எந்த நூற்றாண்டிலிருந்து கிடைத்துள்ளன. அடுத்தது வினா மூன்று செப்பேடுகள் எந்த நூற்றாண்டிலிருந்து கிடைத்துள்ளன. அதை உரையை படித்தீங்கன்னா தான் புரியும். நீங்கள் அதை உரையை படிச்சுட்டு அதுக்கப்புறம் க்வெஸ்சன் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். அடுத்தது வினா நான்கு கல்வெட்டுகள் மற்றும் செப்பேடுகளில் காணப்படும் வரி வடிவங்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம், அவை யாவை. அடுத்தது ஐந்து விடுபட்ட கட்டங்களை நிரப்புக. வீரமாமுனிவரின் எழுத்து சீர்திருத்தம். வீரமாமுனிவரோட எழுத்து சீர்திருத்தத்தை இந்த கட்டத்தில் நம்ம நிரப்பணும். இதுக்கான விடை புத்தகத்தில் பக்கம் எண் 11 இருக்குது. விடை பார்க்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு ஏக்கு மேலே டாட் வரும், இதில் கொடுக்கல ஆனால் டாட் வரும், ஓகேவா? இதை எப்படி சேஞ்ச் ஆக்கியிருக்காங்கன்னா இந்த ஏ நெக்ஸ்ட்டு வெறும் ஏங்கிறது ஏ அப்படின்னு சேஞ்ச் ஆகிருக்கு. அடுத்தது வந்து ஓக்கு மேலே ஒரு புள்ளி இருக்குது, அப்படி இருந்துச்சுன்னா குறில் ஓ, வெறும் ஓ மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து நெடில் ஓ. அப்புறம் இது வந்து கே, ஆனால் பழைய காலத்தில் என்ன எழுதியிருக்காங்கன்னா கே பக்கத்தில் இருக்க கா இருக்குல்ல அது மேலே ஒரு புள்ளி வச்சுருக்காங்க, அது எப்படி மாறியிருக்குன்னா கே, இந்த கே வந்து கேன்னு மாறியிருக்கு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா கோன்னு மாறியிருக்கு. அடுத்து இது பார்த்திங்கன்னா கோன்னு மாறியிருக்கு. இதை வந்து இந்த விடுபட்ட கட்டத்தில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஆறு சரியா தவறா என எழுதுக. ஆ பழங்காலத்தில் கற்பாறை செப்பேடு ஓலை போன்றவற்றில் எழுதினர். கொடுத்துருக்க வாக்கியம் வந்து சரியானது, ஸோ சரின்னு எழுதிக்கோங்க. அடுத்தது ஆ கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துகள் வட்டெழுத்துகள் என்று அழைக்கப்பட்டன. கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்களை வந்து வட்டெழுத்துக்கள்னு அழைச்சாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கொடுத்துருக்க வாக்கியம் வந்து தவறானது, வட்டெழுத்துக்கள்னு அழைக்கல கண்ணெழுத்துக்கள்னு அழைச்சாங்க, அதனால் தவறுன்னு எழுதிக்கோங்க. அடுத்தது ஏழு எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை குறித்த கருத்துக்களை உன் சொந்த நடையில் எழுதுக. எழுத்து சீர்திருத்தத்தோட தேவை குறித்த கருத்துக்களை வந்து உன்னோட சொந்த நடையில் எழுத சொல்லியிருக்காங்க. இதுக்கான விடை புத்தகத்தில் பக்கம் எண் 10 இருக்குது. விடை பார்க்கலாம். எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை. ஓலைச்சுவடிகளிலும் கல்வெட்டுகளிலும் புள்ளி பெறும் எழுத்துக்களை எழுதும்போது
அவை சிதைந்துவிடும் என்பதால் புள்ளிடாமல் எழுதினார். ஓலைச்சுவடிகளில் நிறுத்தற்குறிகளும் பத்தி பிரித்தலும் கிடையாது. புள்ளியிடப்பட்டு எழுதப்படும் இடங்களில் புள்ளிகள் தெளிவாக தெரியாத நிலையில் அவற்றின் இடம் நோக்கி மெய்யா, உயிர்மெய்யா, குறிலா, நெடிலா என உணர வேண்டிய நிலை இருந்தது. இதனால் படிப்பவர்கள் பெரிதும் இடர்விட்டனர். எனவே எழுத்து சீர்திருத்தம் வேண்டியதாயிற்று. ஓலைச்சுவடி கல்வெட்டில் எல்லாம் புள்ளி பெரும எழுத்துக்களுக்கு வந்து புள்ளி போட மாட்டாங்க. அப்படி புள்ளி போட்டாங்கன்னா அந்த ஓலைச்சுவடி வந்து சீக்கிரம் சிதைஞ்சிருமாமா. அப்புறம் ஓலைச்சுவடியில் வந்து நிறுத்தற்குறிகளும் போட மாட்டாங்க. பேராகிராஃப் பேராகிராஃபை வந்து பிரித்து எழுதியிருக்க மாட்டாங்க. இப்படி புள்ளி இடப்பட்டு எழுதப்பட்ட இடங்களில் வந்து புள்ளி வந்து சில டைம் தெளிவாக தெரியாமல் நிலைமையும் இருந்திருக்காமாம்மா. அந்த டைமில் எழுதியிருக்க எழுத்து வந்து மெய்யா, உயிர்மெய்யா இல்லை குறிலா நடிலாங்கிறதுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்திருக்கு. இதை படிக்கிறவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்திருக்கு. இதனால தான் வந்து எழுத்து சீர்திருத்தம் வேணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க. இதுதான் எழுத்து சீர்திருத்தத்துக்கான தேவை. அடுத்தது 8, கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஆ, உயிரெழுத்துக்கள் டேஸை இடமாக கொண்டு பிறக்கின்றன. விடை கழுத்து. உயிரெழுத்துக்கள் பார்த்திங்கன்னா கழுத்தை தான் வந்து இடமாக கொண்டு பிறக்கின்றன. அடுத்தது ஆ, வலிந்த மெய் எழுத்துக்கள் ஆறும் டேஸை இடமாக கொண்டு பிறக்கின்றன. விடை மார்பு. அடுத்தது ஈ, மெல்லின மெய் எழுத்துக்கள் ஆறும் டேஸை இடமாக கொண்டு பிறக்கின்றன. விடை மூக்கு. அடுத்தது ஈ, இடையினை மெய் எழுத்துக்கள் ஆறும் டேஸை இடமாக கொண்டு பிறக்கின்றன. விடை கழுத்து. அடுத்தது உ, ஆயுத எழுத்து டேஸை இடமாக கொண்டு பிறக்கிறது. விடை தலை. 9வது கேள்வி, கீழ்காணும் சொற்களை உரக்க உச்சரித்து மெய்யெழுத்துக்களின் பிறப்பிடங்களை எழுதுக. கொடுத்துருக்க சொற்களை வந்து சவுண்டாக சொல்லி பார்த்துட்டு அந்த சொற்களில் இருக்க மெய்யெழுத்துக்கள் வந்து எங்கே பிறக்குதுன்னு சொல்லிட்டு எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சவுண்டாக சொல்லி பார்த்துக்கோங்க. சங்கு, பஞ்சு, தொண்டை, தந்தம், வாய், தாழ்பால், ஒளவையார், கற்றை, தென்றல். இதில் பார்த்தீங்கன்னா சங்கு, பஞ்சு, தொண்டை, தந்தம், தென்றல் இதிலெல்லாம் இங்கு இஞ்சு இன் 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 இந்த மெய்யெழுத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெல்லின மெய்யெழுத்துக்கள். இது எல்லாம் எதை இடமாக கொண்டு பிறக்கும்னா மூக்கு. அதனால் மூக்குன்னு எழுதிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வாய், தாழ்பால், ஒளவையார், தென்றல். இதில் ஈ, இல், இர், இல் இது எல்லாம் பார்த்திங்கன்னா இடைன மெய்யெழுத்துக்கள். இந்த இடைன மெய்யெழுத்துக்கள் எல்லாம் வந்து கழுத்தை வந்து இடமாக கொண்டு பிறக்கும். ஸோ இந்த சொற்களை எழுதிட்டு கழுத்துன்னு எழுதிக்கோங்க. அடுத்தது கற்றை, தாழ்பால். கட்டையில் இருக்க இர்றும் தாழ்பாலில் இருக்க இப்பும் இது ரெண்டும் வந்து வல்லின மெய்யெழுத்துக்கள். இந்த வல்லின மெய்யெழுத்துக்கள் பார்த்திங்கன்னா மார்பை இடமாக கொண்டு பிறக்கும். ஆனால் அதனால் விடை பார்த்திங்கன்னா மார்புன்னு எழுதிக்கோங்க. அடுத்தது 10வது கேள்வி, உரைப்பகுதியில் விடப்பட்டுள்ள சொற்களை எழுதி படிக்க. எழுத்துக்களின் பிறப்பு. எழுத்துக்களோட பிறப்பை பற்றி இங்கே எழுதியிருக்காங்க. இதில் வந்து ஒரு சில சொற்கள் வந்து பிளாங்காக விட்டுருக்காங்க. அதை வந்து நிரப்பிட்டு நம்ம அதை படித்து பார்க்க சொல்லியிருக்காங்க. உயிரின் முயற்சியால் உடலின் உள்ளிருந்து எழும் காற்றானது ஃபஸ்ட்டு டேஸ்க்கு வந்து மார்பு வரும். அதுக்கப்புறம் தலை, கழுத்து, மூக்கு ஆகிய நான்கு இடங்களுக்குள் ஒன்றில் பொருந்தி இதழ், நாக்கு, பல், மேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சியினால் வேறு வேறு வழிகளாக தோன்றுகின்றன. இதனையே எழுத்துகளின் பிறப்பு என்பர். அந்த விடப்பட்ட இடங்களை வந்து நிரப்பிக்கோங்க. ஒர்க் புக் சேனல் பிளேலிஸ்ட்டில் 8 குவிஸ்க்கான பிளேலிஸ்ட்டு தனியாக இருக்குது. உங்களுக்கு தேவையான வீடியோஸ் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃபைன் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் ஒர்க் புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.